வணக்கம் ட்ரூ கோல்டன் நேயர்களே, இது வரைக்கும் ட்ரூ கோல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்குறோம்னா, நம்ம கொங்கு நாடு ஸ்டைலில் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறேன்னு பார்க்குறோம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு, இப்போ அது மண் பாத்திரமாக இருந்தால் நல்லது தான், விறகடுப்பில் செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ விளக்கெண்ணெய் ஒரு 50 ml அளவுக்கு விட்டுக்கிட்டோம். ஏன் விளக்கெண்ணெய் விடுறோம்னா ஆயில் குறைவாக சேர்த்தணும், அதே சமயத்தில் வெங்காயம் வதங்கிறது சீக்கிரம் வதங்கணும்னா அதை சேர்த்திக்கிறோம். 2 கைப்பிடி அளவு, அதாவது ஒரு 250 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து போட்டுக்கிட்டோம். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு கட்டி பூண்டு உரித்து போட்டுக்கிட்டோம். 8லேருந்து 10 மிளகாய் சேர்த்திக்கிட்டோம். எல்லாமே வதக்கிறோம். கருவேப்பிலை ஒரு 4 ரெக்கு போட்டுக்கிட்டோம். இப்போ கொஞ்சம் நேரம் வதங்கிட்டு இப்போ அது கூட 2 ஸ்பூன் ஜீரகம், சின்ன ஸ்பூன் தான் இது, அதில் போட்டுக்கிட்டோம். இப்போ 1½ ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்திக்கிறோம், அதுவும் சின்ன ஸ்பூன் தான். இப்போ எல்லாமே நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், அந்த கலர் பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ அது கூட ஒரு தக்காளி, ஆப்ஷன் வேணும்னா நீங்கள் சேர்த்திக்கலாம். அதுக்கு இந்த தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கிட்டோம். இப்போ எல்லாமே சேர்த்து வதக்குவோம். இது நல்லா சோறை வதங்கி வரட்டும். இப்போ அது கூட மல்லித்தூள் பார்த்திங்கன்னா 1 கப்பு, அது 50 கிராம் அளவு வரும், அதில் 1 கப்பு போட்டுக்கிட்டோம். அதையும் சேர்த்து எண்ணெயோடு பெரட்டுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஃபேன் கடியை வச்சு இதை ஆற வச்சுருவோம். அது ஆறுறதுக்குள்ளே நாம் கறியை தாளித்து விட்டு அதை வேக வச்சுருவோம். இப்போ ஒரு குக்கரை வச்சுக்கிறோம் நாங்கள். நீங்கள் மண் பாத்திரத்தை வச்சிங்கன்னா நல்லதான்னு சொல்லியிருக்கிறேன். குக்கரில் கடலெண்ணெய் ஒரு 50 ml அளவுக்கு விட்டுக்கிட்டோம். இப்போ தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் சேர்ந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டோம். கடுகு பொரியட்டும். அது கூட சின்ன வெங்காயம் ஒரு 10, மிளகாய் ஒரு 2 ரெக்கு கருவேப்பிலை இதையும் போட்டு வதக்கி விடுவோம். இப்போ அது வதங்கி வந்தது. நம்ம கறியை அது கூட போட்டுக்கிறோம். இது 1/2 கிலோ அளவுன்னு சொன்னேன். அந்த கறியும் போட்டு நல்லா பெரட்டி விடுறோம். இப்போ ஒரு முறை நல்லா இப்படி பெரட்டி விட்டுட்டு அந்த கறிக்கு அளவாக நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். மஞ்சத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இப்போ இது வேகிறதுக்காக தண்ணி இந்த கறி முழுகிற அளவுக்கு ஊற்றிக்கிறோம். இப்போ அது பார்த்திங்கன்னா ஒரு 200 ml அளவுக்கு இருக்கும். அந்த அளவு தண்ணி ஊற்றி ஒரு கிளறி விட்டுட்டு நாம் இதை மூடியை போட்டு மூடி வச்சு வேக வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். அது வெந்து வர்றதுக்குள்ளே நம்ம அந்த மசாலா மிக்ஸை அரைச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் அதை போட்டுக்கிறோம். நீங்கள் செக்குலேயோ அம்மிலேயோ அரைச்சிங்கன்னா சுவையும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஸ்பீடாக செய்கிறதுக்காக இப்போ எல்லாமே மிக்ஸி தான் டர்புருன்னு அரைச்சி சீக்கிரம் எடுத்துக்கிறது தான் இங்கே ஆகி போச்சு. இப்போ அந்த அரைச்சி வந்த மசாலாவை இந்த அளவு, அதாவது ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு அள்ளி வச்சுக்கிறோம். அந்த கறி வறுக்கிறதுக்காக அது 2 டேபிள் ஸ்பூன் அளவுன்னு வச்சுக்கோங்க. இப்போ மீதி இருக்கிற மசாலாவில் தண்ணி விட்டு கலந்து, இப்போ அந்த வெந்து வந்துருக்குது பாருங்கள் குக்கரில், அது கூட இந்த மசாலா மிக்ஸை கலந்துக்கிறோம். தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 2 லிட்டர் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தண்ணி குழம்பு தான் வைக்கிறோம். இப்போ இது கூட 3 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். அதுக்கு மேலே உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. இப்போ நாங்கள் இந்த வறுவலுக்காக உருளைக்கிழங்கு 2 சீவி போட்டுக்கிறோம். உங்களுக்கும் பிடிக்கும்னா நீங்களும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்புலையே போட்டு வேக வச்சிட்றோம். இப்போ குக்கர் மூடியை போட்டு இப்போ ஒரு 4 விசில் 5 விசில் விடுங்க. நாட்டுக்கோழி முத்தலாக இருந்ததுன்னா இன்னும் 2 விசில் சேர்த்தியே விட்டுக்கலாம், தப்பு இல்லை. குக்கரை விரைவாக ஓப்பன் பண்ணி நம்ம குழம்பு எடுக்கணும் அப்படின்னா ஃபேன்கிட்ட வச்சுருங்க, இல்லை அப்படின்னா விசில் லைட்டாக தூக்கி விட்டுக்குங்க. இப்போ குழம்பு ரெடி. இந்த நாட்டுக்கோழி குழம்பு இவ்வளோதாங்க. இந்த குழம்புக்காக நாம் வேறு எதுவுமே சேர்த்துல, நாம் அரைச்ச மசாலா மட்டும்தான், வேறு எந்த பொடியும் இல்லை, மல்லித்தூள் மட்டும்தான் பொடின்னு பார்த்திங்கன்னா. இப்போ இந்த தனியாக அந்த கறியை அரைச்சி எடுத்துடலாம். இதை நம்ம தனியாக வறுக்க போகிறோம். அந்த உருளைக்கிழங்கு போட்டது மறுபடியும் தனியாக பிரித்து எடுத்து அது சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா உருளைக்கிழங்கு போடலான்னு சொல்லியிருந்தேன். அது சுவை நல்லாயிருக்கும். உங்களுக்கும் பிடிக்கும்னா அதை சேர்த்திக்கங்க. இல்லை கேஸ் ட்ரபிள் எனக்கு ஒத்து வராதுன்னா அதை தவிர்த்துக்கலாம். அந்த கறியை மட்டும் ட்ரையாக வறுக்கிறதுக்கு தயாராகிட்டோம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் கடலெண்ணெய் 50 ml அளவுக்கு சேர்த்துக்குங்க. இப்போ அந்த எண்ணெய் காஞ்சதையும் கடுகு 1 ஸ்பூன் போடுறோம். கடுகு பொரியட்டும். கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு 2யும் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு அது செவந்து வந்ததும் வெங்காயம் ஒரு 10 வெங்காயம், 2 மிளகாய், 1 ரெக்கு கருவேப்பிலை எல்லாம் போட்டு அதையும் வதக்கி விடுவோம். இப்போ வெங்காயம் வதங்கினது அந்த மசாலா அரைச்சி வச்சு 1 கரண்டி அளவுக்கு எடுத்து வச்சுருந்ததையும் கலந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுலேயே அது கூட தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்து அதையெல்லாம் ஒன்றா கலந்து விட்டுருவோம். அது அப்படியே சூடாகி வரட்டும். இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குவோம். இப்போ அது கூட உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சதையும் போட்டுக்குவோம். இப்போ கறியை நாம் சேர்த்திக்கலாம். எல்லாம் சேர்த்து அப்படியே பெரட்டி விடுவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதையும் இப்போ மூடியை போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுறோம். ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போது. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்படியே ஃபுல் ஃப்ளேம் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும். இப்போ அது அவ்வளோதான், வெந்து வந்துருச்சு, எல்லாம் மிக்ஸ் ஆகிருச்சு, நல்லா கொதி வந்துருச்சு, அந்த தண்ணி சுண்டிக்கிச்சு. இப்போ தேங்காய் பூ துருவி வச்சுருந்து அதை நாங்கள் சேர்த்திக்குவோம். எங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும்னா தேங்காய் பூ சேர்த்துங்க, இல்லைன்னா அதை வெட்டுறலாம். அவ்வளோதாங்க வறுவல் ரெடி. நாட்டுக்கோழி வறுவல் ரொம்ப சூடாக சுவையாக ரெடி ஆயிடுச்சு. இனி அவ்வளோதான், பரிமாறி நம்ம சாப்பிடலாம். நன்றி, வணக்கம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள்.